வணக்கம் நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம் ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்களில் தங்கள் ஜாதையின்படியே கொடுக்கும் கனி விருச்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று நாம் தொடர்ந்து ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து ஆவிக்குரிய தேவனுடைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் கடந்த முறையும் கூட நாம் பார்த்திருந்தோம் தேவன் இந்த பூமியை உருவாக்கினப்போ அது ரெண்டு விதமாக வெளிப்பட்டது ஒன்று நிலம் மற்றொன்று தண்ணீர் தேவன் நிலத்தை பார்த்து சொன்னார் நிலத்திலிருந்து கனிகளும் விருச்சங்களும் உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே உண்டாயிற்று தேவன் சொன்னது போலவே பூமியிலிருந்து நல்ல செழிக்கக்கூடிய கனி விருச்சங்கள் மரங்கள் எல்லாம் தோன்றினது ஆனால் தேவன் தண்ணீரை பார்த்து அதிலிருந்து கனிகள் விருட்சங்கள் உண்டாக கிடவுன்றத சொல்லலை நாம் இந்த காரியத்தை நம்மளுடைய இருதயத்தை சார்ந்ததாக இருக்கிறதாக பார்த்தோம் நம்மளுடைய இருதயம் கூட இந்த நிலத்தை போல இருந்தது பூமியை இருந்ததுன்னா அது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தையாகிய விதையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிலிருந்தும் கனிகள் இந்த செழிப்பான பலன்கள் ஆவிக்குரிய செழிப்பான பலன்கள்லாம் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே தண்ணீர் போல நம்மளுடைய இறுதியம் இருந்ததுன்னா தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இடத்துல கிரியை செய்யறதுக்கு விருப்பப்பட்டாலும் நம்மளுடைய இறுதியம் தொடர்ந்து அசைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதனால் தெய்வனுடைய கிரியை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாதுன்றத நம்ம பார்த்துருந்தோம் இதற்கு ஒப்பான ஒரு வசனத்தையும் நம்ம யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்திலிருந்தும் பார்த்துருந்தோம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் முடியாது ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் இருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் நாம் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்மால் மிக தெளிவாக தேவன் வேறுபடுத்தி இருக்கிற காரியத்தை பார்க்க முடியும் நம்மளுடைய இருதயம் தண்ணீர் போல இருந்தது அப்படின்னா அந்த தண்ணீரை போல அலைகிற அந்த அலைக்கு நம்மளுடைய இருதயம் ஒப்பா இருந்ததுன்னா தேவனுடைய வார்த்தையால் நம்மளோட இருதயத்தில் கிரியை செய்ய முடியாது நம்மளுடைய இருதயம் அந்த இருமணமுள்ள இருதயத்தை போல இருந்தது அப்படின்னா அது கெட்டு போகிற இருதயமாக இருக்கிறதாங்க நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆக இருதயம் ரெண்டு விதத்தில் ரெண்டு பட்சமாக சாரக்கூடியதாக இருக்குது அப்போது எந்த பட்சமாக சார்ந்து இருந்ததுன்னா நம்மளோட இருதயத்தால் தேவனுடைய கிரியை பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தையின் பட்சமாக நம்மளோட இருதயம் சார்ந்து இருக்கிற தேவனால் நம்மளோட இருதயத்தில் கிரியை செய்ய முடியும் அதே அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையின் பட்சமாக இல்லாம அது சூழ்நிலையின் பட்சமாக என்னுடைய சிந்தனையின் பட்சமாக சார்ந்திருக்கிற விதத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கு தேவனால கிரியை செய்ய முடியாது ஏன்னா தேவனுடைய வார்த்தை வரும் பட்சத்துல நான் எனக்கு சரின்னு தோன்றுகிற அந்த எண்ணத்தை பிடித்து கொண்டு நான் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவனாக இருப்பேன் பிரியமானவர்கள் நம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த சுவிசேஷத்தின் புஸ்தகங்கள்லாம் பார்க்கிறப்போ இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறாப்பவும் அவர் கிரியை செய்கிறதற்கு ஒரு தெளிவான முறைமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு நம்ம யோவான் ரெண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் அங்கே கானாவூர் இந்த கல்யாணத்தை குறித்து வருகிறது அங்கே இயேசு செய்த முதலாவது அற்புதம் வருகிறது அங்கேயும் இயேசு வேலைக்காரங்களை பார்த்து நீங்கள் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள்னு சொல்கிறாரு அவங்க தண்ணீர் நிரப்புனாங்க அதன் பிறகு இயேசு என்ன சொன்னார் இப்பொழுது இதை கொண்டு நீங்கள் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள்னு சொல்றாரு இதை நம்ம யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் பார்க்க முடியும் நாம் பார்க்கலாம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் பிரியமானவர்களே இங்கே நம்ம பார்க்குற அப்போவும் இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார் ஆனால் அதன் பிறகு வேலைக்காரங்களை பார்த்து இப்பொழுது இதை கொண்டு போய் கொடுங்கள்னு சொல்கிறாரு ஆக நம்ம மனிதர்களுடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்குறப்போ நம்மளுடைய கண்ணோட்டத்தின் இப்படி பார்க்குறப்போ நம்ம எப்படி பார்ப்போம் தண்ணீரை நிரப்ப சொன்னார் ஏன் இயேசு தண்ணீரை கொண்டு போய் பரிமாறுங்கள்னு சொல்கிறாரு அவர் நிரப்ப சொன்னது தண்ணீர் அதனால் அவங்க கொண்டு போய் பரிமாறுறப்போ தண்ணீர் தான் பரிமாறுவாங்க ஆனால் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவருடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்குறப்போ ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப சொல்லி தண்ணீரையே கொண்டு போய் பரிமாற சொல்லியிருந்தார்னா அவர் இடத்துல கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆக ஏ ஆண்டவர் வந்து தண்ணீரை நிரப்ப சொன்னாரு ஆனால் அதன் பிறகு அவர் இப்பொழுது இதை கொண்டு போய் பரிமாற சொன்னாரு என நம்ம பார்க்கிறப்போ இப்பொழுது அப்படின்ற அந்த விஷயத்திலேயே ஆண்டவர் ரெண்டா பிரிச்சிருக்கிறார் இப்பொழுது அப்படின்னா இப்போ அப்படின்னா அவர் கிரியை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்கு அவர் கிரியை செய்யறதுக்கு முன்னாடி காலத்தில் அது தண்ணீராக இருக்கு ஆனால் ஏசு கிரியை செய்ததுக்கு பிறகு அது திராட்சரசமாக மாறியது திராட்சரசமாக மாறின காரணத்தினால தான் இயேசு என்ன சொல்கிறாரு இப்பொழுது இப்பொழுது இதை கொண்டு போய் பந்தி காரணத்தில் கொடுங்கள் அப்போது அதற்கு முன்பாக அது எப்படிப்பட்ட தண்ணியாக இருந்திருந்தாலும் அதில் எந்த ருசியும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருந்தாலும் ஆனால் இயேசு கிரியை செய்ததுக்கு பிறகு அவர் திராட்சரசமாக மாற்றின பிறகு அவர் சொல்கிறார் இப்பொழுது இதை கொண்டு போய் நீங்கள் பரிமாறுங்கள் ஆக பிரியமானவர்களே அவர்கள் பரிமாறினதுக்கு பிறகு நம்ம பார்க்க முடியும் அது ருசி மிகுந்த திராட்சரசமாக மாறி இருந்தது ஆனால் இங்கே வேலைக்காரங்களை குறித்து நம்ம பார்க்கலாம் வேலைக்காரங்க அங்கே யோசிச்சுருக்கலாம் அவர் தண்ணீரை தானே நிரப்ப சொன்னாரு அதுவும் அந்த ஜாடி நிரம்புற அளவுக்கு நிரப்ப சொன்னாரு இப்போ இதை கொண்டு போய் பரிமாற சொல்றாரு நாம் இதில் நம்ம எதுவுமே சேர்க்கலை நாம திராட்சரசத்தினுடைய எந்த ஒரு காரியத்தையும் சர்க்கரையையும் எதுவுமே நான் சேர்க்கலை ஆனால் எப்படி என்னால் கொண்டு போய் பரிமாற முடியும் தண்ணீரை நான் போய் பரிமாறினேன் அப்படின்னா எனக்கு பாதிப்பு ஏற்படும் வேலைக்காரங்க அந்த மாதிரி யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய சுய சிந்தனையின் மூலமாக அவங்களுடைய யோசனையின் மூலமாக அவங்களால அதை தண்ணீராக தான் பார்த்துருக்க முடியும் அவங்களால் அது தண்ணீர் இதை நான் கொண்டு போய் எப்படி பரிமாறதுன்னு யோசிச்சிருக்க முடியும் ஆனால் வேலைக்காரங்களோட சுய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை அவங்களுக்கு தண்ணியாக தோணுச்சோ இல்லை தண்ணியாக தோன்றலையோ அதுவும் முக்கியம் இல்லை ஆனால் அதை அவர்கள் அப்படியே போய் பரிமாறினாங்க பிரிமானவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலையே சார்ந்து கொண்டு இது தண்ணியாக இருக்கிறது ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை நம்புறேன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே இது தண்ணீர் இதை எப்படி நான் போய் பரிமாறுறது ஆனால் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்று நாம் சொல்கிற பட்சத்தில் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம் ஆனால் நம்மளோட இறுதியம் அந்த காற்றினால் அடிக்கப்படுகிற அந்த தண்ணீருக்கு தான் ஒப்பாக இருக்கிறது நாம் சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னா தேவனை நம்ம நம்புகிறதா நினைக்கிறோம் ஆனால் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம தேவனோட வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களாக தான் இருக்கிறோம் பிரியமானவர்களே இயேசு கிரியை செய்கிறப்போ அவர் அவருடைய வார்த்தை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ தேவனோட வார்த்தை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ சூழ்நிலையை சாராமல் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவரோட வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படுகிறாப்போ தேவன் கிரியை செய்ய பிரியமுள்ளவராக இருக்கிறார் கேவான் அஞ்சாம் அதிகாரத்துலையும் முப்பத்தெட்டு வருஷ வியாதியேஸ்தன இயேசு சந்திக்கிறப்போ எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார் அப்போது அந்த வியாதிக்காரன் நினச்சிருக்கலாம் என்னுடைய கால்கள் ஏற்கனவே முடவமாக இருக்கிறது என்னுடைய கால்கள் மெல்லிய விதத்தில் இருக்கு ஆண்டவரே நீங்கள் முப்பத்தெட்டு வருஷம் எஸ்தனாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் ஏன்ச்சு நடக்க முடிஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே நடந்து போயிட்டு இருப்பேன் நடக்க முடியாதனால தான் இங்கே நான் வியாதியஸ்தனா படுத்துட்டு இருக்கேன் நீங்க எனக்கு உதவி செய்ய முடியலனா கூட ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு போங்க ஏதாச்சும் கை செலவுக்கு கொடுத்துட்டு போங்க ஆனால் இந்த மாதிரி வேடிக்கையான விஷயங்களை சொல்லி நீங்கள் என்னை வெறுப்பேற்ற செய்ய வேண்டாம் எந்த விதத்தில் அவன் யோசிச்சு ஆனால் அந்த மாதிரி யோசனைகள் அவனுக்கு வந்திருந்தாலும் அந்த யோசனைகளை அவன் பெரிய விஷயமாக யோசிக்காமல் இயேசுனுடைய வார்த்தையை அவன் பெரிய தன்னுடைய இதயத்தில் பெரிய விதத்தில் ஏற்றுக்கொண்ட தான் அந்த நேரத்தில் அவனால் எழுந்திரிச்சு நடக்க முடிஞ்சுது அதாவது தேவனால் அவனை எழுந்திருச்சு நடக்க வைக்க முடிஞ்சது பிரியமானவர்களே இன்றைக்கு நான் தேவனை விசுவாசிக்கிறேன் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதன் மூலமாக நம்ம விசுவாசிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறது அது என்னோடய சிந்தனை கேட்டுதோ இல்லையோ ஆனால் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் சரின்னு நினைக்கிற என்னோட சிந்தனை நான் தூக்கி எறிகிறப்போ தான் தேவனால் என்னோடய இறுதியத்தில் இன்றைக்கு கிரியை செய்ய முடியும் நம்மளுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற விஷயத்துலையும் அப்படி நான் என்னை பார்க்கும் பொழுது நான் ஒரு பாவியாகிய மனுஷன் நான் ஒரு பலவீனமான மனுஷன் நான் மிகவும் பொல்லாங்கான மனுஷன் நான் என்னுடைய பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கலாம் அப்போ அந்த பாவமணிப்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு நான் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்த்தேன்னாலே தேவனுடைய வார்த்தையில ஆதியாங்கமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் பாவமணிப்பை குறித்து மிக தெளிவாக பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பாவமணிப்பின் நிச்சயத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிற ரொம்ப அஷ்யூரன்ஸாக அவர் கொடுத்திருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்காம தேவனோட வார்த்தையில் எப்படி இருக்குன்றதை பார்க்காம நாம் சுயத்தில் யோசிக்கிறப்போ எப்படி யோசிப்போம் நான் நிறைய ஜெபிக்கணும் நான் நெடுமுழங்கால் ஜெபம் பண்ணணும் நான் வந்து நிறைய உபவாசம் எடுத்து என்னுடைய பாவத்தை நான் கழுவிக்கொள்ளணும் என்னோடய பாவம் அதன் மூலமாக மன்னிக்கப்படணும் இல்லைனா சில நேரங்களில் நான் ஜபிக்கும் பொழுது நான் ஒரு வித்தியாசமான உணர்வுகளை எனக்குள்ளே பொழுது நான் நினைக்கிறேன் ஆண்டவர் என்னோட பாவத்தை மன்னிச்சிட்டாரு நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் பிரியமானவர்களே இன்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்னுடைய வெளிப்புறமான உணர்வுகளை சார்ந்திருக்கிறேன் வெளிப்புறமான கிரியைகளை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னா நான் சில நேரங்களில் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான் நீதிமன்ற மாதிரி தெரியும் ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலை எனக்கு ஏற்ற போல இல்லைனா நான் மறுபடியும் பாவி அந்த மாதிரி தான் யோசிப்பேன் ஆனால் நான் அதை சாராமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றத சார்ந்திருக்கிறவனா இருந்தேன்னா என்னால் தேவனுடைய வார்த்தையில அவர் நிச்சயித்திருக்கிற காரியத்தை பார்க்க முடியும் இயேசு என்னோட பாவத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார் என்னோட துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் போயிட்டு முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு அப்போ இயேசு அதை முடிச்சிருக்கிறார்னா அவர் என்னோட பாவத்தை முடிச்சிருக்கிறாரு என்னை பரிபூர்ணமாக்கியிருக்கிறாருன்றது உண்மை நான் நீதிமான் என்பது உண்மை ஆக நான் தேவனுடைய வார்த்தையின் மேலே அஸ்திவாரம் உள்ளவனாக இருந்தன்னா நான் இன்றைக்கு மிக தைரியமாக சொல்ல முடியும் நான் நீதிமான் என்னை பார்க்கும் பொழுது நான் எப்பேற்பட்ட மனுஷனாக தெரிஞ்சாலும் தேவன் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார்னா நான் நீதிமான் ஆனால் நான் ஒரு பாவி நான் ஒரு பாவத்துக்குரிய மனுஷன் ஆண்டவரே என்னோட பாவத்தை மன்னிச்சிருங்க ஆனால் நான் தேவனை நம்புகிறேன் என்று நான் சொல்லும் பட்சத்தில் அதில் எனக்கு ஒரு சீரான அஸ்திவாரமே இல்லைன்னு தான் அர்த்தம் இன்றைக்கு நான் நகராம ஒரே இடத்துல அப்படி இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் நான் வந்து நகரக்கூடிய ஒரு வாகனத்துக்குள்ள ஒரு காருக்குள்ளேயோ இல்லை ஒரு விமானத்துக்குள்ளேயோ ஒரு கப்பல்லையோ உட்கார்ந்துருந்தேன்னா அது நகரும் அந்த பட்சத்தில் நானும் அது மூலமாக நகர்றவனை தான் இருப்பேன் அது மூலமாக அசைக்கப்படுறவனை தான் இருப்பேன் ஆனால் அது நகராத ஒரு சேரில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் அப்படியே நகராமல் உட்கார முடியும் ஆக பிரியமானவர்கள் இன்றைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய சுய சிந்தனையை சார்ந்திருந்தது அப்படின்னா என்னுடைய சிந்தனை அசைக்கப்படுற அப்போ என்னுடைய சூழ்நிலைகள் அசைக்கப்படுறப்போ நானும் அதனோட சேர்ந்து அசைக்கப்படுறவனாக தான் இருப்பேன் ஆனா அதே என்னுடைய இறுதியம் தேவனுடைய வார்த்தையின் மேலே அஸ்திவாரப்பட்டிருந்ததுனா தேவனுடைய வார்த்தை மாறாதது தேவன் மாறாதவர் நான் தேவனுடைய வார்த்தையின் மேலே அஸ்திவாரமா இருக்கிறப்போ நான் நிலைப்பட்டு இருக்க முடியும் ஆக பிரியமானவர்களை இன்றைக்கு நான் தேவனுடைய கிரியை எனக்குள்ள பெற்றுக்கொள்ளணும்னு விருப்பப்பட்டனா நான் என்றைக்குமே நிலைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும் ஒரு சிறிய சாட்சியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆவிக்குரிய போதகர் போதகர் அப்சு பார்க் அவர்கள் அவர் அவருடைய நீண்ட ஊழிய பயணத்தில் ஒரு கட்டத்தில் தன்னுடைய வயிற்றில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அதனால் ஒரு மூணு மாதமாக வழியில் இருந்தார் அப்போ அவர் வழியில் இருக்கிற அப்போது பல்வேறு யோசனைகள் அவருக்கு வந்து கொண்டு இருந்துருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அவர் வேதத்தை வாசித்தார் மார்க் பதினொன்று இருபத்தி நாலில் நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஆக இந்த வசனத்தை போதகர் அவர்கள் பார்த்த பிறகு அவர் யோசித்தார் நான் தேவனை நோக்கி என்னுடைய இந்த வயிற்றின் பிரச்சனை தீர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் அப்படின்னா தேவன் எனக்கு அதை செய்திருக்கிறாரு இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட இருதயத்தில் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் விசுவாசித்தார் என்னுடைய வயிற்று பிரச்சனை தீர்ந்து போச்சு தேவன் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரால் சரியாக சாப்பிட முடியல அவர் வெறும் கஞ்சி தான் குடிச்சிட்டு இருந்தார் ஏன்னா அவரோட வயிறு ரொம்ப மெல்லிய விதத்தில் இருந்தது ரொம்ப நிறைய சாப்பிட்டா அவரோட வயிறு வெறிச்சிடும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் சராசரியாக மற்றவங்க சாப்பிட்றது போல் அவரும் சாப்பிட ஆரம்பித்தார் ஆனால் அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் அவருடைய வயிறு மறுபடியும் வலிக்க ஆரம்பித்தது அவருக்கு மறுபடியும் வயிற்றுப்போக்கு ஏற்பட ஆரம்பித்தது அப்பா அவர் யோசிக்க ஆரம்பித்தார் ஐயோ எனக்கு இந்த பிரச்சனையை நீடிக்கிறதே நான் தான் தேவன் என்னை சுகம் கொடுத்துட்டாருன்றத விசுவாசிக்கிறேன் தேவனுக்கு சுகம் கொடுத்தாருன்னா எனக்கு வலிக்கக்கூடாது எனக்கு மறுபடியும் ஏன் பாதிப்பு ஏற்படுது அப்பா அவர் யோசித்தாரு நான் தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறேன்னா இல்லை இப்போது எனக்கு இருக்கிற சூழ்நிலையை சார்ந்திருக்கிறேன்னா நான் தேவனோட வார்த்தையை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னா நான் பரிபூர்ணப்பட்டது உண்மை அப்படின்னா இப்போ எனக்கு வலித்தாலும் எனக்கு வயிறு பாதிப்பு இருக்கிறது போல இருந்தாலும் நான் சுகமானேன் நான் சுகமானது உண்மை இந்த காரியத்தை அவர் தன்னோட இறுதியத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் அதன் மூலமாக நிலைப்பட்டார் அவர் அந்த தேவனுடைய வார்த்தையின் மேலே அஸ்திவாரம் போட்டார் அப்போது அதற்கிணங்க ரெண்டு நாளில் உண்மையாகவே அவருக்கு அவரோட வயிற்று பிரச்சனையிலேருந்து சுகம் கிடச்சிது ஆனால் அதன் பிறகு அவர் சாட்சி சொல்கிறப்ப அவர் இந்த மாதிரி சாட்சி சொல்ல நான் ஜெபிச்சேன் நான் உபவாசம் எடுத்தேன் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தாரு ஆனால் அவர் சொன்னார் தேவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன் தேவனோட வார்த்தையில் நான் பரிபூரணம் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் எனக்கு வலிச்சது ஆனால் நான் வலித்ததை பெருசாக பார்க்கல நான் தேவனோட வார்த்தையை பெருசாக பார்த்தேன் ஆக தேவனுடைய வார்த்தையை நான் சார்ந்து இருக்கிறப்ப தேவன் எனக்கு ஏற்கனவே சுகம் கொடுத்துட்டாரு அப்போ அவர் சுகம் பெற்றதுக்கு அப்புறம் அவர் சாட்சி அளிக்கல சுகம் பெற்றதுக்கு அப்புறம் அவர் தேவனை நம்பலை அவர் சுகம் பெறத்துக்கு முன்னாடியே தேவன் அவரை சுகப்படுத்திட்டாருன்றத நம்பினார் தேவன் அவருக்கு கிரியை செய்கிறதுல பிரியப்பட்டார் பிரியமானவர்களை இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் என்பது இதே போல இருக்க வேண்டும் நாம் சூழ்நிலையை சார்ந்து இருக்காமல் சூழ்நிலை அசைக்கப்படுகிறதா இருக்குது அதை சார்ந்து இருக்காமல் நான் எப்போ தேவனுடைய வார்த்தையை மாத்திர சார்ந்து இருக்கிறேனோ தேவன் என்னுள் கிரியை செய்து என்னோடய இறுதியத்தில் கிரியை செய்து ஆவிக்குரிய விதத்தில் என்ன இன்னும் சந்தோஷமுள்ள முறையில் இன்னும் சமாதானத்துக்குரிய முறையில் அவர் என்னை நடத்தி கொண்டு போகிறதுக்கு பாத்திரராக இருக்கிறாரு ஆக நான் நம்புகிறேன் நம்மளுடைய சுயமாக தோன்றுகிற எண்ணத்தை நாம் தூக்கி அறிஞ்சு தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைத்துக்கொள்கிற அப்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மிகவும் செழிக்கக்கூடிய மிகவும் பலன் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்று ஆக இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை ஆதியாகமும் புஸ்தகத்திலிருந்து பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு தொடர்ந்து கிருபை அளித்து கொண்டிருக்கிறதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி